இளவரசரே, பொன்னியின் செல்வரே, ஜெயம் ரவி அவர்களே, மேடைக்கு வருகிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள், இளையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட மானசீக குருவான மணி சாருக்கு ஸ்பெஷல் வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். பார்த்தீங்கல்ல, அது இதை வந்து இந்த இடத்துல உங்கள் முன்னாடி போட்டு காட்டுறது தான் எங்களுக்கு உண்மையாகவே பெருமை. எங்களுக்கு மட்டும் இல்லை, இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இது கண்டிப்பாக ஒரு பெருமை தான். மாறுதட்டி சொல்லிக்கலாம், இப்படி ஒரு படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதுவும் இந்த டீம் கூட நின்று மணிசர் முன்னாடி, உங்கள் எல்லார் முன்னாடியும் இதை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதை விட ஒரு நிம்மதியான, சந்தோஷமான, அற்புதமான விஷயம் என் லைஃப்பில் நடந்ததே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இது முதல்ல ஆரம்பித்த ஜேர்னி வந்து எப்படின்னா, முதல்ல நான் மெட்ராஸ் டாக்கீஸ்க்கு வந்து படம் பண்ண வேண்டியது சில டேட்ஸ் அந்த இஷ்யூனால் தள்ளி போயிடுச்சு. சரி, திருப்பி மணி சார் கூப்பிட்டாரு, திட்டுவாருன்னு நினச்சேன். ஏண்டா பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் கண்டிப்பாக வரேன் சார், மீட்டிங் வரேன் சார்னு சொல்லிவிட்டு போனேன். சரி, எப்படியும் திட்டு வாங்கிக்கலாம், சீக்கிரமாக ஒரு படம் பண்ணிடலாம் அப்படின்னு சந்தோஷமாக நினச்சிட்டு போனேன். அப்போ தான் அந்த நியூஸை சொன்னார், பொன்னியின் செல்வன் பண்ண போகிறோம். எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, அதுக்கு தான் என்னை கூப்பிட்டுருக்காருன்ற, சுத்தமாக எந்த ஐடியாவும் இல்லை சார். சார் கிரேட் சார், சார் நீங்கள் இது எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா சார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொன்னேன். நீ ஏன் சந்தோஷப்பட மாட்டேங்கிறன்னாரு. ஏன் சார், நான் சந்தோஷமாக தான் சார், நீ தான் பொன்னியின் செல்வனா இந்த படத்தில் பண்ணுற. இந்த ட்ரெய்லரை பார்த்த கூஸ் பம்ப்ஸை விட அந்த கூஸ் பம்ப்ஸ் எனக்கு பயங்கரமாக இருந்தது. ஸோ அந்த நாளை இன்றைக்கு வரைக்கும் என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அண்ட் அப்படியே நான் அவர்கிட்ட அப்படியே அர்ப்பணிச்சிட்டேன். அவர் தான் சொன்னார், நான் பார்த்துக்கிறேன், பண்ணுவோம். இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர், அது உலகத்துக்கே தெரியும். ஸோ அதை ஒழுங்காக பண்ணோம்னு ஒவ்வொரு நாளும் பயந்து ரசித்து உண்மையாக உணர்ந்து பண்ணேன் நான் அப்படி நான் நம்புகிறேன். நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். ஸோ இந்த படம் ஆரம்பித்தது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இது வந்து முடிஞ்சதுன்றது வந்து அதை விட சாதாரண விஷயம் கிடையாது, மிக 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 கஷ்டமான ஒரு விஷயம். எங்கள் டீம் ஒவ்வொருத்தரும், இந்த படத்தில் இன்வால்வ் ஆகல ஒவ்வொருத்தரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கெல்லாம் கேப்டனான மணி சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். பல பேருடைய கனவு இன்றைக்கி நினைவாக இருக்குது சார், அதனால எங்கள் கனவும் நினைவாக இருக்குது சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதை எங்கள் முன்னாடி கொண்டு வந்ததுக்கு. இதனுடைய எவ்வளவோ பேர் பண்ணணும்னு எதிர்பார்த்த ஒரு படம், எவ்வளவோ பேர், எவ்வளவோ கோடி பேர் கதையை படிச்சிருக்காங்க, எவ்வளவோ லட்சம் பேர் வந்து அதை வந்து மேடை நாடகத்தில் பார்த்துருக்காங்க, எவ்வளவோ ஆயிரம் பேர் அதை பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இதை எடுத்து இன்றைக்கி நிரூபித்த தனி ஒருத்தர் மணி சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இட்ஸ் அன் இன்க்ரெடிபிள் ஜாப் வாட் யூ ஹவ் டன். இது எங்கள் படம்னால நான் சொல்லவே இல்லை, இது வந்து உங்கள் படம், இது நம்ம படம் அப்படின்னு நம்ம சொல்லணும், பெருமையாக சொல்லணும் கண்டிப்பாக. அண்ட் எவ்வளோ பேர் நிறைய படம் எடுக்கிறாங்க, எவ்வளோ டைரக்டர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், பட் ஒரு ஷார்ட்டுக்கு எவ்வளோ உழைக்கணுங்கிறது தான் அந்த டைரக்டரை வந்து பெரிய ஆளாக்குதா இல்லையான்றது தான் என்னுடைய கருத்து. மணி சார் வந்து படத்துக்கு ஃபுல்லாக அவ்வளோ உழைப்பார், ஒரு ஷார்ட்டுக்கு உழைக்கிறாரு, இந்த ஷார்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாதம் ஆனாலும் அதுக்காக உழைக்கிறாரு. அதில் தான் மற்ற டைரக்டர்ஸ்னால் அது வரலையா, ஓகே எப்பவும் பண்ணுற மாதிரி பண்ணிடுங்கன்னு வெளியே தெரியறது இல்லை. மணி சார் அதை ஒரு மாதம் கஷ்டப்பட்டு அந்த ஷார்ட்டுனால இது மணி சாரோட ஷார்ட்டுன்னு நமக்கு வெளியே தெரியுது, அதுக்கு உழைக்கிறாரு அவர் ஒவ்வொரு நாளும். அதுதான் கிரேட்னஸ், அவருடைய கிரேட்னஸ். அந்த ஒரு மனிதனை நம்ம மணி சாரை இன்றைக்கி பல பேர் நினச்சி பல காரணங்களுக்காக நடக்க முடியாத ஒரு படத்தை நடத்தி காமிச்ச அந்த தனி ஒருவன் மணி சாரை மேடைக்கு அழைக்கிறேன்.